நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிசினஸ் பிளானை பத்தி பார்க்க போறோம். இந்த பிசினஸ்ல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், இந்த இமேஜை பார்த்தோன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க 6 மந்த்ல ஒரு 10 லாக் வரை ஏர்ன் பண்ணலாம். இது இது படி நீங்க நடந்துகிட்டா இந்த வீடியோக்குள்ள போறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி பண்ணான்னு உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்றேன், அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது 10 லாக் வரை ஏன்னா, பட் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும். இது இந்த ஆப் வந்து ரெஃபரல் பண்ணுறது தான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தேவையில்லாமல் எதுவும் மெசேஜ் கமெண்ட் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ரெஃபரல் லிங்க்குமே பண்ணுங்கள். இது வந்து ட்ரஸ்டட் தான், உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க, நானும் அதனால் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ பார்த்துருங்க. இதில் வந்து எப்படி ரெஃபரல் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு மாதிரி எப்படி சைன் அப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். முதல்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுனா இதில் மேலே நான் அழிச்சிருக்கேன். இதில் வந்து என் நம்பர் போட்டிருக்கோம், என்னோட ரெஃபரல் நம்பர் அட்டை என் நேம் போட்டுருவோம். கீழே உங்கள் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபியை வச்சு வெரிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபுல் நேம் ஃபஸ்ட் அடிச்சுக்கோங்க, செகண்ட் உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடும் கொடுத்துங்க, இல்லாட்டி வேறு ஸ்டேட் இருந்தால் கொடுத்துங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னமோ அதை செலக்ட் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண உடனே உங்கள் ஜோன் அதுவே காட்டிடும், நீங்கள் என்ன ஜோன் இல்லைங்கன்னு. அதை ப்ரெஸ் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தவொடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேலே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மெசேஜ் வரும், அதில் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கூட உங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம், பட் அவங்க பாஸ்வேர்ட் முதல்ல செட்டப் பண்ணி தருவாங்க. செட்டப் பண்ணி தந்து உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்படி ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை பார்த்தோன்னே நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க, மோட்டிவேட் ஆவீங்க. இந்த லெவல் ஆஃப் இன்கம் பார்த்தோன்னே இவங்க டேரக்ட் ரெஃபலுக்கு 5 ரூபீஸ் தராங்க. அதாவது உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 5 ரூபீஸ். அந்த ஜாயின் பண்ணவங்க அடுத்தவங்க ரெஃபர் பண்ணவங்க பண்ணாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 4 ரூபீஸ். இந்த மாதிரி கமிஷன் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் படி பண்ணால் நீங்கள் 10 லேக் வரை இன்கம் எடுத்துடலாம். இந்த ப்ரொசீஜர் பண்ணி பண்ணணும். அதாவது நீங்கள் முதல் லெவல் ஆஃப் ரெஃபர் வந்து 100 மெம்பர்ஸை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 100 மெம்பர்ஸும் ஈச் 100 பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த லெவல் கன்ஃபார்மாக வரும். அப்படி ஏதாவது ஒரு லெவல் விட்டாலும் உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் இதோட கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் டேரக்ட் ரெஃபராக 100 பண்ண முடியலட்டி அட்லீஸ்ட் உங்கள் கோல் வந்து ஒரு 10 ரெஃபரல், அதுக்கப்புறம் அந்த 10 100 10 பண்ணோம் 100 அந்த மாதிரியாச்சும் வச்சுக்கிட்டு நீங்கள் 1 லேக் வரை எடுத்துடலாம் 5th லெவலில் வரும்போது. இது மாதிரி லெவல் ஆஃப் இன்கமும் வேரி ஆகும் ஒவ்வொரு ரெஃபருக்கும். இது எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கீழே ஒரு ரெஃபர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேர் யுவர் ரெஃபரல் லிங்க் இருக்கும், அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர் படி சைன் அப் பண்ண சொல்லுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு ஆட் ஆயிரும். எப்படி ஆட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். நான் ஒரு ரெஃபரல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 5 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கு. டேரக்ட் ரெஃபரல் 5 ரூபீஸ், அவங்க 100 ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க இன்ஸ்டால் பண்ணாதனால எனக்கு இன்னும் அமௌண்ட் ஆட் ஆகலை. நீங்கள் பாருங்கள், செகண்ட் லெவலில் ஒரு மெம்பர் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை. நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்கமாகவே இதை எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்தபடியே. இது எப்படி நீங்கள் வித்ட்ரா எடுக்கிறதுனா மொதல் உங்களுக்கு KYC ஃபில்லப் பண்ண சொல்லும். அதில் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து உள்ள ப்ரொஃபைலுக்கு வந்தோடனே எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பண்ணோடனே இங்கே வந்து எல்லாத்துலையும் எடிட் பண்ணுறதுக்கும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, உங்கள் ஆதார் கார்டு நம் டாக்குமெண்ட்டு, பேன் கார்டு டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பண்ணவுடனே உங்களுக்கு KYC வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு மினிமம் நீங்கள் அமௌண்ட் வந்தோடனே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், மினிமம் எவ்வளோ வித்ரா எடுக்கணும்னு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரெஃபர் பண்ணிட்டு அடுத்ததை பார்ப்போம். மினிமம் அமௌண்ட்டு 100 ரூபீஸ் நினைக்கிறேன். மினிமம் 100 ரூபீஸ் வந்தவொடனே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் பேங்க்குக்கு டேரெக்டாக. நீங்கள் ஜஸ்ட்டு 10 மெம்பர்ஸை டேரெக்டாக ரெஃபர் பண்ணாலே போதும், அடுத்து அவங்களையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் பேசிவ் இன்கமாகவே எடுத்துக்கலாம். இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை எடுத்து பண்ணுங்கள், இல்லாட்டி தயவுசெய்து இதை விட்டுட்டு போயிருங்க. தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.